தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜி கோர்ஸுக்குரிய, அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்து 28ஆம் தேதியான நேற்றுலேருந்தே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்க, எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நியூஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. மேபி சில பேருக்கு தெரியாமல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலாம். அது எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றதை நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் அர்ஜென்ட் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நேற்றுலேருந்து ஆரம்பிச்சுன்னா ஜூலை வந்து 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்து டைம் இருக்குது. பொறுமையாக நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இதில் முக்கியமாக வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுதான். ஃபஸ்ட்டு வந்து 12 கோர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து கோர்ஸ் கம்மியாக இருந்தது, இப்போ தமிழ் மீடியம்லாம் வந்து இதில் சேர்த்துருக்காங்க 2-3 கோர்ஸில். அதுவும் குறிப்பாக வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்லாம் தமிழ் மீடியம் கூட இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் எடுத்து படிக்கிறவங்களும் தாராளமாக படிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து ஒரு 12 வகையான கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் தனியாக இருக்குது, அதே போல் வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம் வந்து தனியாக இருக்கும். டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் கோர்சஸ் நிறையா இருக்குது. அது என்னென்ன கோர்ஸ்ன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 12 கோர்ஸுக்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அதன் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக போடணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இந்த 12 கோர்ஸுக்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது எப்படின்றதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக இந்த 12 கோர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதிலே வந்து ஹார்டிகல்ச்சரில் தமிழ் மீடியம், அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிஷியன் இருக்குது, பிடெக் அக்ரி என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதெல்லாமே வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து வர்றது. ஸோ அடுத்ததாக வந்து டெக்னாலஜி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் என்ஜினியரிங் அண்ட் என்விரான்மெண்டல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி இதில் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமும் சரி, டெக்னாலஜி ஸ்ட்ரீமும் சரி, மொத்தத்தில் வந்து 12 வகையான கோர்ஸ் இருக்குது. 12 வகையான கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் இருக்குது. அதனால் தாராளமாக இதை நீங்கள் எடுத்து படிக்கிறவங்க நிச்சயமாக படிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் வரணும், ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும்னு நிச்சயமாக இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஸோ 2337 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா காலேஜஸுமே இதில் இருக்குது. ஒரு காலேஜிலுமே ஒரு சில கோர்ஸ் தான் அவைலபிள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்குன்ட்டு அவங்க ப்ராஸ்பெக்டஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விவரங்களும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதில் வந்து ஒரு கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் எந்தளவுக்கு கொடுக்குறாங்க, ஃபீஸ் எந்தளவுக்கு இருக்குது. ஃபீஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60,000-70,000 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வரும். அட்மிஷன் டைமில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். டெக்னாலஜி குரூப்புக்கு 70,000 கிட்ட வருது. சயின்ஸ் குரூப் அப்படின்னா ஒரு அரௌண்ட் 40,000-50,000 உங்களுக்கு ஃபீஸ் ஆனது வரும். எல்லா டீட்டெயிலையுமே அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டிலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த வீடியோ. டீட்டெயிலாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து இதில் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப் அக்ரிகேட் மார்க் அப்படின்னு சொல்கிற இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்ட் இருக்குது, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்ட்லையும் அதிகபட்ச மார்க் 100 அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்து அந்த மார்க்கை வந்து 50 கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்டுமே 50 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர ஆன்சர் என்ன வருதோ. இப்போ சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 100 எடுக்க வேண்டியதுக்கு ஒரு சப்ஜெக்டில் 100 எடுக்க வேண்டியது 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை 50 கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒரு 45 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுமே கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய அக்ரிகேட் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறது.